நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கொடுங்கியூர் லட்சுமி அம்மன் நகர் மூன்றாவது தெருவைச் சேர்ந்தவர்தான் பிரபு. இவர் சென்னை மாநகர அரசு போக்குவரத்து கழகத்தில் பஸ் டிரைவராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி அமராவதி, வயது 35. இவர்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. இந்நிலையில் தான் இந்த தம்பதிகளுக்கு இதுவரையும் குழந்தை இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அமராவதி சில நாட்களாகவே மிகுந்த மன வருத்தத்தில் இருந்துள்ளார். இதற்கிடையே பிரபு நேற்று முன்தினம் காலை வழக்கம் போல வேலைக்கும் சென்று விட்டார். அன்றைய தினம் மாலை பிரபுவின் தாயார் மருமகள் அமராவதியை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் சென்ற அவர் அறையின் உள்ளே சென்று பார்த்தபோது அமராவதி தூக்கில் தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார். உடனே அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்து கொடுங்கியூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். தகவல் அறிந்த கொடுங்கியூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்ணின் உடலை மீட்டு சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். இந்த தற்கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வீட்டில் நடத்திய சோதனையில் இறப்பதற்கு முன்பு அமராவதி எழுதிய உருக்கமான கடிதம் ஒன்றும் சிக்கியது. அந்த கடிதத்தில் எங்களுக்கு திருமணமாகி 2 வருடமாகியும் குழந்தை இல்லை, இதனால் மனவேதனைக்கு ஆளாகிய நான் வாழ பிடிக்காமல் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று எழுதப்பட்டிருப்பதாக போலீசார்களும் தெரிவித்தனர். மேலும் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள்.